الله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சில நேரங்களிலே சோதனைகளையும் நஷ்டங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த உலகத்தினுடைய அமைப்பை ரப்புல் ஆலமீன் அவ்வாறுதான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மறுமை நாளையில சுவனம் சென்று விட்டால் சுவர்க்கத்திலே நஷ்டம் என்பதோ கஷ்டம் என்பதோ சிரமங்கள் என்பதோ எந்த ஒரு நேரத்திலும் இருக்காது. ஆனால் உலகத்தை பொறுத்தளவுக்கு, அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை நம்பிய மூமின்கள் முஸ்லிம்களுக்கு சோதனைகளை அல்லாஹ் அவ்வப்போது வழங்கிக் கொண்டே இருப்பான் என்பது திருக்குறானுடைய வசனத்தின் கருத்தா. அல் பக்ரா இந்த அத்தியாயத்திலே ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், என்ற இந்த வசனத்திலே ஐந்து விதமான சோதனைகளை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது பிஷைஇம் மினல் ஹௌஃபி, பயம் என்ற சோதனை உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிம்களாக இருப்பவர்கள், மூமின்களாக இருப்பவர்கள் சில பல நேரங்களில் இஸ்லாத்தை பிடிக்காதவர்களின் மூலமாக, இஸ்லாத்தை விரோதிப்பவர்களின் மூலமாக, இஸ்லாத்தை சரியாக புரியாதவர்கள் மூலமாக அச்சுறுத்தல்கள் பயம் என்பது இருக்கத்தான் செய்யும். பரவலாகவே இப்போது பல இடங்களில் இந்த ஒரு சோதனை இருப்பதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. முதலாவது பயம் என்பதை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்று கூறிவிட்டு இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வல் ஜூஇ, பசியை கொண்டு நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய கருணையின் காரணமாக பொருளாதாரம் என்பது விசாலமாக இன்றைய காலகட்டத்திலே எல்லோரிடத்திலே இருந்தாலும் கூட திடீரென்று ஏற்படக்கூடிய அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய சேதாரங்களின் விளைவாக சில நேரங்களில் சாதாரணமாக சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு நிலை என்பது ஏற்படத்தான் செய்கிறது. அல்லாஹ் அதையும் இந்த வசனத்திலே சொல்கிறான், வல் ஜூஇ, பசியின் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது வநக்ஸிம் மினல் அம்வாலி, பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியின் காரணமாக உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயம் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எவ்வளவுதான் யுக்திகளை வழிகளை கண்டுபிடிப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் சில பல நேரங்களிலே நம்முடைய திட்டங்கள் தோல்வியடைந்து பொருளாதார நெருக்கடி என்பது ஏற்படுவது இயல்பாகவே இருக்கிறது. வியாபாரத்திலே நஷ்டம் வருகிறது, இன்ன பிற தொழில்துறைகளிலே நஷ்டம் வருகிறது, கடுமையான முறையிலே பாதிப்பு என்பது வரத்தான் செய்கிறது. அல்லாஹ் அதையும் சொல்கிறான். அடுத்து இந்த வசனத்தினுடைய தொடரிலே சொல்கிறான்,
உயிர் சேதங்களின் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தபடியாக வஸ்தமராத்தி, விவசாய நிலங்களிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பயம் என்ற சோதனை, பசி என்ற சோதனை, பொருளாதார நெருக்கடி என்ற சோதனை, உயிர் சேதம் என்ற சோதனை, விவசாயத்திலே நஷ்டம் என்ற சோதனை, இப்படியெல்லாம் உங்களை நாம் சோதிப்போம் என்று கூறிவிட்டு அந்த நேரங்களிலே முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனத்தினுடைய முடிவிலே அழகாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஓ பஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனைகள் எவ்வளவுதான் வந்தாலும் அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டு, என்னை படைத்த ரப்புதான் எனக்கு இவ்வளவையும் வழங்கியிருக்கிறான், இவ்வளவு காலங்களாக நன்மைகளையும் உயர்வுகளையும் பொருளாதார உயர்வையும் கண்ணியத்தையும் கொடுத்த அந்த ரப்புதான் இப்போது எனக்கு இதையும் கொடுத்திருக்கிறான் என்று மனப்பூர்வமாக அவைகளை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருந்தால் அல்லாஹுடைய நற்செய்தி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நற்செய்தி உரியவர்களுக்காக மனித சமுதாயம் ஆகும் என்பதை இந்த வசனத்தினுடைய முடிவிலே சொல்லிவிட்டு, இது போன்ற நேரங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்தஈனு பிஸ்ஸலா என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவது, பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இரண்டாவது, தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனைகள் இந்த உலகத்திலே வரவே கூடாது. நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம், உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அது வரத்தான் செய்யும். வருகிற போது அவைகளை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருக்கிற அதே நேரத்திலே அந்த சோதனைகள் தொடர்ந்து இருக்காமல் நீக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே தொழுது பிரார்த்திக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்கள் இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே சுட்டப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த அறிவுரைகளை இந்த வசனத்திலே போதிக்கிறானோ அதை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானா. சுபஹான